அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு பெரியவங்க சொல்வாங்க. அதாவது நம்ம வாழ்க்கையில நல்லவைகள் நடக்கும் போதே அதை நம்ம சரியா பயன்படுத்திக்கிட்டாலே போதுங்க, வாழ்க்கையில வெற்றி நிச்சயம். சரி, இந்த நல்லவை வெற்றி இதெல்லாம் என்ன, எப்படி வரும்? இவை அனைத்தையும் மனிதனை மட்டுமல்ல அவனை சுற்றி இருப்பவைகளையும் அவன் இருக்கக்கூடிய இல்லத்தையும் சாரும். அதனை பற்றி சொல்வதுதான் வாஸ்து. இந்த வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்முடைய பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு வாஸ்து நிபுணர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-9595. வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வளமுடன் சார். வழக்கமா நீங்க நிகழ்ச்சி துவக்கும் போது ரொம்பவே சிறப்பான ஒரு ஆன்மீக தகவலோடு துவங்குவீங்க சார். இன்னைக்கு எங்களுக்காக என்ன ஆன்மீக தகவல் சொல்ல போறீங்க? கண்டிப்பாக அப்துல் கலாம் அவர்கள் பற்றி ஒரு சின்ன விஷயம் இந்த இடத்துல சொல்லப்படுறேன். இதில் ஆன்மீகம்ன்றது கடைசியாக நான் சேர்த்துக்கிறேன். அது மனிதன் பொதுவாக எல்லாத்துக்கும் பொறாமைப்படுவார்கள், அடுத்த பொதுவாக ஜென்ரலாக. ஆனால் வந்து அடுத்த ஒரு மரணத்தை பார்த்து யாரும் பொறாமைப்பட மாட்டாங்க. ஆனால் திரு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து மறைந்தப்போ அவர் மரணம் எல்லாரையுமே பொறாமைப்பட வச்சிருச்சு. அப்போது இந்த இடத்துல என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நீ ஏழையாக பிறக்கிறது நம்ம தப்பு கிடையாது, ஆனால் நீங்கள் வந்து ஏழையாக வந்து இறந்து போனீங்கன்னா அதை வந்து இந்த உலகம் மன்னிக்கவே மன்னிக்காது. அப்போது அப்துல் கலாம் பணக்காரராக இறந்தார் நான் சொல்லலை, அவர் சாதித்து இறந்தார். பிறக்கிற எல்லாருமே இறந்து தான் ஆகணும். நடுவில் வந்து பிறந்தோம் இறந்தோன்றக்கப்புறமா, இல்லை நடுவில் சாதித்து இறந்து போகிறோமான்றதான் இங்கே ரொம்ப முக்கியம். அப்போது இந்த இடத்துல வந்து ABCDன்ற ஒரு வார்த்தை ஞாபகம் வச்சுங்க, எனிபடி கேன் ட்ரீம் இட், எனிபடி கேன் டூ இட் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் அப்துல் கலாம் ஐயாவோட வாழ்க்கையோட ரத்தின சுருக்க வாழ்க்கை வரலாறு. அப்போது இந்த இடத்துல நான் வந்து இந்த விஷயம் வந்து 2700 வருடங்களுக்கு முன்னாடியே நம்மளுடைய உபநிடதங்களில் சொல்லப்பட்டிருக்கு அழகாக. தத்துவம் சி அப்படின்னு ஒரு வார்த்தை கொண்டு, தத்துவம் சினா என்னென்னா, துவம் ப்ளஸ் தத் ப்ளஸ் அசி. துவம்னா நீ, தத்துனா அது, அசினா ஆகிறாய், நீ அது ஆகின்றாய்ன்றதான் அதோட அர்த்தம். அப்போது நீங்கள் நல்லா ஆகணும் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா நல்லா ஆகுவீங்க. எனக்கு பண கஷ்டம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்போவுமே பண கஷ்டம்தான் இருக்கும். எனக்கு வேலை கிடைக்கலன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா வேலை கிடைக்காம தான் இருக்கும். எனக்கு வந்து இப்போ பொதுவாக அந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு கேட்டிங்கன்னா, கணவர் வந்து எனக்கு ஆண் குழந்தைன்னு சொல்லுவார், மனைவி பெண் குழந்தைன்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பிறப்புன்றது தள்ளி போகும். அப்போது உங்களோட எண்ணம் சொல் செயல் வந்து நேர்கோட்டில் இருக்கணும். அப்போ அந்த நேர்கோட்டில் இருக்கணும்னா தாகம் இருக்கணும், ஏக்கம் இருக்கக்கூடாது. அப்போது உங்களுக்கு சிறந்த விஷயம் ஆன்மீகத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்து மதத்தில் ஆண்டாள் தான் அந்த ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தகுதி என்ற வார்த்தைக்கு தகுதியானவள். அந்த தா என்றால் தன்னம்பிக்கை, கூனா குறிக்கோள், தீனா திட்டம். குறிக்கோளை பெருமாளை அடையணும்னு ஒரு குறிக்கோளை வைத்துக்கொண்டு அதன் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை வைத்து திட்டம் போட்டு திட்டம் தீட்டி கனவு கொண்டு காட்சிப்படுத்தி திருப்பாவை 30 நாச்சியார் திருமொழி 143 பாடலும் எழுதி அவள் சென்ற இடம் அரங்கநாதனை. அப்போது ஒருத்தருக்கு வந்து பெரிய ரோல் மாடலாக இருக்கணும், எந்த மதமானா இருக்கலாம், எந்த இனமானவா இருக்கு, எந்த இனம் எந்த ஜாதி எதாவனா இருக்கலாம், எந்த வழிபாடு வேணால் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் ஆண்டாளை வந்து கடவுளுக்கெல்லாம் கடவுள்ன்ற ஒரு விஷயம் இல்லாமல் உங்களுக்கு சகோதரியாக வைத்து ஒரு ரோல் மாடலாக வைத்து கொண்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை உங்களால் இலக்கை அடைய முடியும். அதாவது எண்ணமே வாழ்க்கைன்றதுக்கு உலகத்தோட மிக சிறந்த எடுத்துக்காட்டு, முதல் எடுத்துக்காட்டு அப்படின்னு சொன்னால் ஆண்டாள் தான் நான் சொல்லுவேன். அந்த ஸ்ரீலிபுத்தூர் ஆண்டாளை வணங்கக்கூடிய நேரம் செவ்வாய்க்கிழமை, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஈவினிங் அதாவது சாயங்காலம் 5-7 மணி தான் ரொம்ப ரொம்ப விசேஷமான நேரம். ஸோ உங்களுடைய வாழ்க்கையை வந்து நீங்கள் வந்து எண்ணத்தை வந்து சீரமைத்து நல்ல பெரிய வெற்றிகள் பெறத்துக்கு அன்பான வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சிக்குள்ள போவோம். ரொம்பவே அற்புதமான ஒரு ஆன்மீக தகவலோட நிகழ்ச்சியை சிறப்பா துவங்கியிருக்கோம். நிகழ்ச்சியின் முதல் நேர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், சென்னை திருவல்லிக்கேணியிலிருந்து பேசுறேன். திருவல்லிக்கேணியிலிருந்து யார் பேசுறீங்க, உங்க பேர் என்ன? மோகன். சொல்லுங்க சார், சார் பேசுங்க. மோகன் சார் வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க சார். வாழ்க வளமுடன். என்னோட வீடு வாசல் வந்து சவுத் ஈஸ்ட் என்ட்ரன்ஸ். சவுத் ஈஸ்ட்ல உள்ள வந்த உடனே என்னோட பெட்ரூம் இருக்கு சார், அது வந்து ஈசானிய மூலையில என்னோட பெட்ரூம் இருக்கு, பெட்டும் ஈசானியத்தில் இருக்கு. இதனால எதுவும் ப்ராப்ளம் இருக்குமா சார்? சார் அதாவது இப்போதான் சொன்னேன், எண்ணமே வாழ்க்கை சார். நீங்க ப்ராப்ளம் இருக்கும்னு கேள்வி கேட்டாலே ப்ராப்ளம் இருக்கும் சார். நான் ஒரு சின்ன விஷயம் கேங்க, வாகனங்கள் வச்சிருக்கீங்களா மோகன் சார்? வண்டி இருக்கு சார். என்ன வண்டி வச்சிருக்கீங்க சார்? ஆக்டிவா. ஓகே, பைக்கு. இப்போ வந்து நீங்கள் ரொம்ப ஒரு அர்ஜென்ட்டாக வந்து ட்ரெயின் பிடிக்க பைக்கில் போயிட்டீங்க, ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயினை விட்டுட்டு ஒரு ட்ரெயின் பிடிக்க போனோம். நீங்கள் வந்து கிராஸ் பண்ண ஒரு 10 பேர் கிராஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க ரோடை, நீங்கள் என்ன பண்ணுவீங்க?
ஹலோ, நான் வெயிட் பண்ணி அவங்க போனதுக்கப்புறம் வந்துட்டு போவோம் சார். சார், அது ரொம்ப நல்ல பழக்கம் சார். அது உங்களோட பெரிய பாசிட்டிவ் ஆட்டிடியூடை, நீங்கள் ஒரு சிறந்த மனிதர் சார். நல்ல ஒரு அருமையாக வந்து சொல்லியிருக்கீங்க பதில். உங்களுக்கு நான் சொல்கிறேன் சார், உங்களோட வீடு வந்து கிழக்கு தான் பாதிக்கப்பட்டபடி. நீங்கள் அப்பார்ட்மெண்ட் இருக்கீங்களா? அப்பார்ட்மெண்ட் டைப் தான், நான் இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் அப்பார்ட்மெண்ட் டைப்பில் கட்டியிருக்கேன். அதான், அப்போ கிழக்கு தான் பாதிக்கப்பட்ட ஒரு விஷயம் சார். நீங்கள் உங்களுக்கு பார்சாதி பெருமாள் இருக்கா ட்ரிப்ளிகேட்டில், அதோட என்ன பெரிய விஷயம் உங்களுக்கு வேணும்? நீங்கள் மிகப்பெரிய பாசிட்டிவான ஆளு. கொஞ்சம் சின்ன சின்ன நெகட்டிவிட்டின்ற போன்ற விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது போன்ற கேள்விகள் கேட்க நேரமே இருக்காது சார். நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் மோகன் சார். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, இணைப்பில் இருக்கீங்க, பெயர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம்மா, பெயர் சொல்லுங்க. சந்திரா தேவிங்க. சந்திரம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க? மடிப்பாக்கங்க. சொல்லுங்கம்மா, சார்ட்ட பேசுங்க. அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன்மா. சார், வந்து எங்க வீடு வந்து கிழக்கு வாசல் தான் சார். சரிம்மா. ஆனா வீட்ல வந்து எப்ப பார்த்தாலும் உடம்பு சரியில்லாம போயிருது. அப்புறம் மகனுக்கும் நல்ல வேலை கிடைக்கல. வீட்டுக்காரர் வந்து தொழிலும் இல்லாம இருக்காங்க. சரி, அதாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். இப்ப நீங்க என்கிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்கம்மா? குளித்து பூஜை பண்ணுவீங்கமா? இல்லம்மா, சின்ன விஷயமா. நீங்க என்ன பண்ணுங்கன்னா, 5:30 எழுந்து குளிச்சு 6 சூரியனை பார்த்துருங்கம்மா. நம்பர் 1. நம்பர் 2, வீட்டில் வந்து எங்கேயாவது வந்து யார்ட்டையாவது வந்து பணம் கொடுத்து வாங்காமல் ஒரு மிகப்பெரிய வைணவ பிரிவில் யாராவது பார்த்து சால கிராமத்தை வாங்கி சால கிராமத்துக்கு டெய்லி பூஜை பண்ணுங்கம்மா. அந்த பெருமாள் உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் சொல்லக்கூடிய 3 ப்ராப்ளம் சால்வ் ஆகும். 2, உங்கள்கிட்ட நிறைய நெகட்டிவ் ஆட்டிடியூட் இருக்குமா, இந்த மாதிரி பையனுக்கு இது பிரச்சனை, கணவருக்கு இது இல்லை, எங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறோம்மா. நீங்கள் ரப்பர் பேண்ட் பார்த்துருக்கீங்க இல்லையாம்மா? ஹலோ சொல்லுங்க சார். ரப்பர் பேண்டை கையில் போட்டுக்குங்கம்மா. 21 போட்டுட்டு எப்போல்லாம் அந்த மாதிரி வந்து நெகட்டிவான வந்து கஷ்டம் பிரச்சனைகள் நீங்கள் சொல்கிறீங்களோ நினைக்கிறீங்களோ அப்போ அந்த ரப்பர் பேண்டை நல்லா இழுத்து அடிச்சுக்குங்கம்மா. 21 பண்ணுங்கள். இது வந்து பெரிய சைக்காலஜிக்கல் ஒரு ட்ரீட்மெண்ட்டுமா, மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். உங்களோட நெகட்டிவிட்டி கம்மியாச்சுன்னா உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக இருக்குமா. அதுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி சார். சாலை கிராமம் வச்சுக்கணும்னு சொன்னீங்க, அது யார் வேணாலும் வச்சுக்கலாமா? ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும்னு சொல்வாங்களே சார். சாலை கிராமம் வந்து பெருமாள், அதாவது 4 சாலை கிராமம் இருக்குன்னா ஒரு திவ்யதேசம் நம்ம வீட்டில் இருக்குன்னு அர்த்தம். அது யார் வேணால் வச்சுருக்கலாம். அது வைணவர் தான் வச்சுக்கணும்னு ஒன்றும் கிடையாது. பெருமாள் மேலே ஈடுபாடு உள்ளவங்க, இந்து மதம் சார்ந்த யார் வேணால் வைத்துக்கலாம். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் கேட்பாங்க சாலை கிராமம் வச்சா டெய்லி பூஜை பண்ணணுமான்ட்டு. நம்ம தினமும் நித்தம் 3 சாப்பிட்றோம், தினமும் ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி அந்த பெருமாளுக்கும் நம்ம உணவு வைக்கணும். 2 வெளியூர் போய்ட்டோம் என்ன பண்ணுறதுன்னா, அப்போ 2 நீங்கள் பட்டினி கிடப்பீங்களா? அப்போ அந்த பெருமாளையும் நம்ம பத்திரமாக பார்த்துக்கணும். இதில் சுத்தபத்தம்ன்றது 2 விஷயம், அதெல்லாம் அவர் ஒரு மனம் சார்ந்தது. பட் சாலை கிராமம் ஒரு வீட்டில் இருக்குன்றது மிகப்பெரிய புண்ணியம். சாலை கிராமம் உண்மையான சாலை கிராமன்றது வந்து உள்ள தங்கத்தோடு இருக்கும். அது பெருமாள் வந்து தாயாரோடு இருக்கின்ற மாதிரி தான் இந்து மதத்தில் சொல்லப்படுது. இன்ஃபேக்ட் வந்து எனக்கு அந்த சாலை கிராமம் பூஜையில் வந்து எனக்கு பெரிய ஈடுபாடு உண்டு. சாலை கிராமம் வந்து காசு கொடுத்து வாங்கக்கூடாதுன்னு மட்டும் நீங்கள் நினைவில் வச்சுங்க. ரொம்ப நன்றிமா. ஒன்றும் இல்லை சார், எங்களுக்கு வந்து தென்மேற்கு மூலையில் ஒரு ரூம் போட்டிருக்கோம், எக்ஸ்ட்ரா இருக்கு ஃப்ளாட் சார் இது. அம்மா, ஏன் வந்து ஒன்றும் இல்லைன்னு ஆரம்பிக்கிறீங்கம்மா? என்னங்க சார், ஏன் ஒன்றும் இல்லைன்னு ஆரம்பிக்கிறீங்க காலை? நீங்கள் தான் எல்லாமே இன்னைக்கு நம்ம நீங்களும் முடிச்சிருக்கீங்க, நானும் முடிச்சிருக்கேன். கடவுள் நமக்கு இன்னைக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காரு லைஃப்பில். எல்லாமே இருக்குன்னு சொல்லுங்கம்மா. சரிங்களா, உங்கள் கேள்வி இருப்பேன். அப்போ ஒன்றும் இல்லைன்னு ஏன் சொல்கிறீங்க? எல்லாம் இருக்குன்னு நினைங்கம்மா, சொல்லுங்கம்மா. சரிங்க சார், ஒன்றும் இல்லை சார், இது தென்மேற்கு மூலம் எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் இருக்குது, அது என்ன சார் பண்ணலாம்? எக்ஸ்ட்ரா இருந்தால் நான் என்ன பண்ணலாம்? நீங்கள் அதனால என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்லை சார், தொழிலில் கொஞ்சம் அவருக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. 2, எவ்வளோ காசு வந்தாலும் நிற்க மாட்டேங்குது. அதுதான் அந்த மாதிரி இருக்கலாமான்னு கேட்குறேன். எவ்வளோ காசு வந்து மாடிப்படி ஏறுற மாதிரி இருக்குது, அந்த ரூமு கீழே. எந்த இடத்துல மாடிப்படி கட்டுமா? கீழே சார், அப்படியே
மேற்கு வந்து கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கும் வீடு. ஆமா ஆமா லட்சுமி அம்மா, ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், திருப்பி திருப்பி வந்து என்ன மற்ற ப்ரோக்ராமில் என்ன வேணால் பேசுங்க, என்னோடய ப்ரோக்ராமில் இந்த பணத்தை பற்றி மட்டும் எவ்வளோ வந்தாலும் தங்கலன்னு மட்டும் சொல்லாதீங்கம்மா. இதை நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, எவ்வளோ செலவு வந்தாலும் அந்த செலவை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு அந்த வீடு பணத்தை தருதுன்றதை ஒரு பாசிட்டிவாக நினைங்கம்மா. எண்ணம் தான்மா வாழ்க்கை, வாஸ்துவோ ஜோதிடமோ நியூமராலஜோ நியூமராலஜோ உங்களை வந்து ஒரு அதெல்லாம் வந்து டைம் நல்லா இருக்கும்போது எல்லாமே வந்துடும்மா. பட்டு எண்ணம் சரியில்லைன்னா உங்களுக்கு நேரம் நல்லா இருந்து ஆண்டாள் சுக்கலிங்கம் ஆண்டாள் மகா ஆண்டாள் வாஸ்து ஃபார்முலா படி கட்டி ஒரு வீடு கட்டி கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி பண்டிட் சேதுராமன் போன்ற பெரிய மகா விஞ்ஞானிகள் வந்து உங்களுக்கு பேர் வச்சு கொடுத்தா கூட உங்களுக்கு எந்த நல்லதும் நடக்காதுமா. எண்ணத்தை திருத்திங்க. நீங்கள் திருப்பியும் சொல்கிறேன், பணம் பிரச்சனை என் கணவருக்கு எதுவும் சரியில்லை அப்படின்னு நீங்கள் ஒரு சுமங்கலி நினச்சிங்கன்னா அது மிகப்பெரிய தவறுமா. உங்களோட வீடு தென்மேற்கும் வடமேற்கும் தான் ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணிங்க. கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ட்ரிப்ளிகன் பார்சாதியும் நல்ல கோயில், காஞ்சிபுரம் காமாட்சியமும் நல்ல கோயில்மா. நல்ல வாழ்க்கையை வாழ வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்மா. அழைப்பிற்கு நன்றி. இதே மாதிரி வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம், இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம். வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்முடைய பகிர்ந்துட்டு இருக்காரு வாஸ்து நிபுணர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044-45-96-95-95. சார், பணம் அப்படிங்கறது இப்ப கூட ஒரு போன நேர் கூட கேட்டாங்க, எவ்வளவு வந்தாலும் தங்க மாட்டேங்குது அப்படிங்கறது ஒரு பக்கம், வரவே மாட்டேங்குது அப்படின்னு கஷ்டப்படுற குரூப் இன்னொரு பக்கம். பணம் ஈர்ப்பதற்கான எளிய டிப்ஸ் சொல்லுங்க சார். சார், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த பணம் இருக்கிறதுல வந்து ஒரு 700 விஷயங்கள் இருக்குது. அதில் வந்து ஒரு 30-40 விஷயங்களை நம்ம பின்பற்றினாலே வந்து மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம லைஃப்பில் உண்டு பண்ண முடியும். உதாரணத்துக்கு என் லைஃபே பார்த்தீங்கன்னா, நான் பிஇ படிச்சிருக்கலாம், நிறைய எம்பிஏ எம்ஃபில் டாக்டரேட் வாங்கலாம், அடுத்த டாக்டரேட்டுக்காக நான் வந்து இப்போ எண்ணங்கள் சம்மந்தமாக நான் ரிஜிஸ்டர் பண்ண போகிறேன். ஆனால் என் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப், ஒரு டைமில் பிள்ளையார்ஸ் எல்லாம் உடச்சி கடவுள் இல்லைன்னு சொன்னது ஒரு டைமு. அதுக்கப்புறம் அதே ஆண்டாள் சுக்கலிங்கமாக ஆனதுக்கப்புறம் பல லட்சக்கணக்கான மேலே சிறந்த கோயில்கள்லாம் சூஸ் பண்ணி போக சொன்னதுன்றது லைஃபோட மாற்றங்கள். இப்போ இந்த இடத்துல ஜேம்ஸ் ஆலன் சொன்ன ஒரு விஷயந்தான், உயர்ந்த எண்ணங்கள் தான் உயர்ந்த மனிதனை உருவாக்கின்றது. ஜேம்ஸ் ஆலன் யாருன்னா, உலகத்தோட அதிமுக்கியமான தலை சிறந்த தத்துவ மற்றும் உளவியல் விஞ்ஞானி, அவர் தான் அத்தாரிட்டி, ஃபாதர் ஆஃப் சைக்காலஜின்னு சொல்லுவோம் அவரை. அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து லைஃபை மாற்றிடுது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சாப்பாட்டுக்கு, அப்புறம் வந்து உழைப்பு கடவுள் நம்பிக்கை, உண்மையான ஸ்மார்ட்டான உழைப்பு, சிறந்த கடவுள் நம்பிக்கை, வந்து ஃபோக்கஸ்டான கடவுள் நம்பிக்கை உங்களை கண்டிப்பாக அடுத்த கட்டம் கொண்டு போகும். உங்களை அடுத்த கட்டம் அது கொண்டு போகலை அப்படின்னா, அப்போ உங்கள்கிட்ட என்ன தவறான பழக்கம் இருக்குது, உங்களால் பணத்தை ஈர்க்க முடியலன்னா என்ன தவறான பழக்கம் இருக்குன்னா, நீங்கள் எந்த கெட்ட பழக்கத்தையும் நான் சொல்ல மாட்டேன், ஒரே ஒரு விஷயம் நெகட்டிவ் ஆட்டிடியூட். நெகட்டிவ் அதாவது தாழ்வு மனப்பான்மையும் நெகட்டிவ் ஆட்டிடியூடும் ஒன்றா சேர்ந்தது அப்படின்னு சொன்னால், பொறாமை என்ற ஒரு விஷயமோ நம்மளால் பணத்தை ஈர்க்க முடியாது. அப்போ நெகட்டிவ் ஆட்டிடியூட் போகணுன்னா என்ன பண்ணணும்? இப்போ அந்த ஏற்கனவே அந்த இவங்களுக்கு சொன்னதான், நாங்கள் வந்து கூப்பிட்டவங்களுக்கு ரப்பர் பேண்டை ஒரு 21 நாள் கையில் போட்டுங்க. எப்போலாம் ஒரு மனிதனுக்கு 48,000-60,000 எண்ணங்கள் வந்து போகும், எப்போலாம் வந்து நெகட்டிவான ஒரு எண்ணம் வந்து போதோ இந்த ரப்பர் பேண்டை பிடிச்சி இழுத்து அடித்தோன்னா கையில் வலிக்கும். இது மாதிரி 21 நாள் பண்ணால் அந்த 21 நாளுக்கு அப்புறம் நெகட்டிவ் ஆட்டிடியூடுன்றது அடியோடு போயிடுன்றது வந்து இது உளவியல் நிபுணர்கள் கண்டுபிடித்த இது உண்மையான பயிற்சி. இது நான் எத்தனையோ பயிற்சி வகுப்புகள் போயிட்டு இந்த விஷயத்தை கற்றுக்கிட்டேன். நீங்கள் அது வந்து பணத்தை ஈர்க்கணும்னா முதல்ல ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய நம்மக்கிட்ட வந்து இறைக்கிற கண்ணு தான் சுரக்கும். நம்ம நிறைய செலவு பண்ணணும். யார் ஒருத்தன் வந்து செலவு பண்ணாமல் பணத்தை வந்து பூட்டி வச்சுருக்கானோ அவன் ஒரு நாளைக்கு வந்து பணமே இல்லாமல் போயிடுவாங்க. எவன் ஒருத்தன் எதுக்கெல்லாம் அவசியமோ அதுக்கெல்லாம் அதிகமாக செலவு பண்ணுறானோ அவன் மிகப்பெரிய கோடீஸ்வரனாகுவான். இது வந்து வரலாற்று உண்மை, இதுக்கு நிறைய சான்றுகள் இருக்குது. நான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள்ன்றதை நீங்கள் நினைவு வச்சுங்க.
ஸோ நெகட்டிவ் ஆட்டிடியூட் இல்லாமல் நெகட்டிவ் ஆட்டிடியூட் இல்லை அப்படின்னு சொன்னால் உங்கள் நீங்கள் பணத்தை ஈர்க்கிறதுக்கான முதல் படிக்கட்டில் காலை வச்சுட்டீங்கன்றது மட்டும் இன்றைக்கு டிப்பாக எடுத்துங்க. சிறப்பாக சொன்னீங்க சார், மனம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மனம் எப்படி இருக்கோ அதற்கு ஏற்பதான் நம்முடைய வாழ்க்கை வந்து வடிவமைக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? நட்சத்திரத்துக்கும் வீட்டுக்கும் என்ன சம்பந்தம் உங்களுக்கு? யார் இந்த வீடு வாங்கினதுல என்னால அதுக்கு இஎம்ஐயும் கட்ட முடியல, வாடகைக்கு யாரும் வரல, என்னோட வேலையும் போயிடுச்சு. நானு செல்வாம்பாள் பேர்லயே செல்வத்தை வச்சுட்டு பண கஷ்டத்தை பற்றி நீங்களும் பேசுறீங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, ஜோதிடம்ன்றது ஒரு பெரிய கடல்மா, வாஸ்துன்றது அது ஒரு பெரிய கடல். எனக்கு ஜோதிடம் தெரியும் வாஸ்து தெரியும்னு யாராவது சொன்னாங்கன்னா ரெண்டுமே தெரியாதுன்னு அர்த்தமா? அப்போ நீங்க வந்து தயவுசெய்து நாலு நட்சத்திரத்தை கொண்டு வந்து நீங்கள் வாஸ்துவோட புகுத்தாதீங்க. இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு வந்து நான் சொல்கிறேன், வாஸ்துன்றது இன்ஸ்பெசிஃபிக்காக பர்ஃபெக்டாக பேசணும்னு சொன்னால் உங்களோட வீட்டை பொறுத்த வரைக்கும் தென்கிழக்கும் வடமேற்கும் ப்ராப்ளம்மா. உங்கள் வீட்டில் தென்கிழக்கில் என்ன இருக்குது, வடமேற்கில் என்ன இருக்குது? ஹலோ, இல்லை இல்லை அதெல்லாம் அப்போ நீங்கள் தெரிஞ்சுதானமாக பேசணும். நீங்கள் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டிப்போனா சொல்லாமா? இப்போ நான் ஏற்கனவே ஆண்டாளை பற்றி சொன்னேன், ஆண்டாள் உங்களை போன்ற சாதாரண ஒரு பெண்மணி தான். அவள் போய் யாரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்கம்மா? ஆண்டாள் பெருமாள், பெருமாள் பெருமாள் தானே இந்து மதத்தோட அடிப்படை, அவர் தானே சுப்ரீம் கோர்ட், அவர் தானே சீஃப் ஜஸ்டிஸு, அவரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்கம்மா. அப்போது நீங்களும் நினச்சிங்க, உங்களோட எண்ணம் வந்து இப்போ கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஷேட்டடாக இருக்கீங்க. நீங்கள் லாட் ஆஃப் நெகட்டிவ் தாட்ஸோடு இருக்கீங்க. நீங்கள் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஓகே, நான் கேக்குறேம்மா, மெடிக்கல் இன்சூரன்ஸ் எதுக்காக வச்சிருக்கீங்க? எக்ஸாக்ட்லிம்மா, ஆபத்து வந்ததுன்னா நம்மளை காப்பாத்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் நினைக்கிறீங்க, அப்ப கண்டிப்பா உங்களுக்கு ஆபத்து வரும்மா. இது ஒன் ஆஃப் த கிளாசிக் எக்ஸாம்பிள் ஃபார் நெகட்டிவ் ஆட்டிடியூடு. நமக்கு எதுவும் வராதுன்னு நம்புங்க. நம்மளை படைத்த ஆண்டவன் அப்படி கொடுத்தானா அது அவன் கொடுத்ததுன்னு எடுத்துக்கணும். எதை எடுத்தாயோ அது இங்கிருந்தே எடுத்தா, எதை கொடுத்தா அது இங்கிருந்தே கொடுத்தா. கிருஷ்ணர் சொன்ன ரெண்டு லைன்ல உங்க லைஃபை முடிச்சிடலாமா. மெடிக்கல் இன்சூரன்ஸை முதல்ல கேன்சல் பண்ணுங்கம்மா, உங்களுக்கு நோய் வராதுன்னு நம்புங்க. ஒரு கால் அதையும் மீறி சமுதாய சூழ்நிலை தட்பவெப்பநிலை மாற்றத்துக்கு ஏற்ப ஏதாவது நோய் வந்ததுன்னா அந்த நோயிலேருந்து மீட்கிறதுக்கு அதுக்கான பணத்தையும் கடவுள் கொடுப்பாருமா. ஸோ இதை முதல் ஸ்டெப்பாக வச்சுங்க, ஆண்டாளை வணங்குங்கள், உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றம் ஏற்படும். உங்கள் லைஃப்பில் இப்போ செல்வம் மிஸ்ஸிங்கு, அந்த உங்கள் பேருக்கு ஏற்ற செல்வாம்பான்றதில் இப்போ செல்வம் உங்களை வந்து சேருமா. அதுக்கு உடைய அன்பான வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி, வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுகிறீங்க? ஹலோ, வணக்கம்மா, பேர் சொல்லுங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேமா, அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய வீடுக்கு மூன்றே மூன்று விஷயங்கள் தான் வாஸ்து ஸ்பெசிபிக்கா சொல்லணுமா. கிழக்குல வடக்குல ஒரே நிமிஷம் சொல்லிடுறேமா, கிழக்குலயும் வடக்குலயும் பொது சுவர் இருக்க கூடாதுமா. கிழக்குலையும் வடக்குலையும் ஜன்னல் இருக்கணும், ஜன்னல் திறந்தால் வானம் தெரியணுமா, அதான் ஓப்பன் டு ஸ்கை அமைப்பு. ரெண்டாவது உச்ச வாசல், கிழக்கில் வாசல்னால் வடக்கு ஒட்டியும், வடக்கு வாசல்னால் கிழக்கு ஒட்டியும், தெற்கு வாசல்னால் கிழக்கு ஒட்டியும், மேற்கு வாசல்னால் வடக்கு ஒட்டியும் இருக்கணுமா. வடகிழக்கு மொழியிலும் தென்மேற்கு மொழியிலையும் பூஜை ரூமு, டாய்லெட், பாத்ரூம், கிச்சன் வரக்கூடாதுமா. இப்போ உங்களோட வீட்டோட அமைப்பு சொல்லுங்கம்மா. இல்லை, அவங்க இணைப்பில் இல்லை. ஸோ இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருந்தாக்க வந்து வாஸ்துப்படி கரெக்டாக இருக்குது. இதுதான் வாஸ்துப்படியான ரூல் ஃபார் அப்பார்ட்மெண்ட்டுக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு ஏக்கர் வீடுகளில் இடங்களில் வாழ்ந்துட்டு இப்போ வந்து ஒரு கிரவுண்டில் பத்து வீடுன்னு வந்துட்டோம். ஆமாம். ஸோ பரந்த வீடுகளில் இருந்தப்போ பரந்த மனப்பான்மை, சின்ன வீடு இருந்தப்போ அந்த மனப்பான்மை கம்மியாகிடுது. ஸோ நெகட்டிவ் ஆட்டிடியூட் ஜாஸ்தியாகிறதுக்கு வீடு சின்னதானதும் ஒரு காரணம். அதாவது சிறுக கட்டி பெருகவாள், அந்த சிறுக கட்டி பெருகவாள் வாஸ்து ஸ்பெசிஃபிக்காக வாஸ்து பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்டாக இருந்ததுன்னா தே கேன் லீட் த பெஸ்ட் லைஃப் இன் த ஹோல் வேர்ல்டு. சிறப்பாக சொன்னீங்க சார். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம், பெயர் சொல்லுங்க சார். சேலம் மாவட்டம் எட்கட்ல இருந்து குமார் பேசுறேன். குமார் சார் சொல்லுங்க, சார்ட்ட பேசுங்க. சார் வணக்கம். சார் வணக்கம், வாழ்க வளமுடன் சொல்லுங்க சார். சார் வாழ்க வைகம், வாழ்க வளமுடன். எக்ஸலன்ட் சார். நீங்க என்ன மகரிஷியோட டிசிப்ளின் நீங்க? உண்மை சார். ரொம்ப நன்றி சார், சொல்லுங்க சார். சேலம் மாவட்டம் எட்கட்ல இருந்து பேசுறேங்க, குமார் பேசுறேங்க. சொல்லுங்க சார். சார் எனக்கு வந்து பொதுவான கேள்விங்க சார். ஆ சார், எனக்கு வந்து
பூர்வீக பிரச்சனைனா ஒரு இந்த பாக பிரச்சனை வந்து ரெண்டு மூணு தலைமுறையா அந்த பாக பிரச்சனை நீடிக்குதுங்க, அது ஒண்ணுங்க. ரெண்டாவது பழைய வீடு வந்து என்னால எடுத்துக்கட்டவே முடியலைங்க. மூணாவது சார், இப்ப எனக்கு வந்து ஸ்டாண்டர்டான தொழில் அமைங்க, இது ஜாதகங்களா வாஸ்துக்காரங்களா சார்? இப்ப நீங்க பொதுவான பிரச்சனை எல்லாமே ஸ்பெசிபிக்கா கேட்டீங்க. அது ஆமா சார், எனக்கு பர்சனல். ஆமா சார், உண்மைங்க. ஓகே, நம்பர் ஒன் வந்து வடமேற்கும் தென்மேற்கும் ப்ராப்ளம் சார், மூணு வருஷமா மூணு ஜென்ரேஷனா ப்ராப்ளம். ரெண்டாவது விஷயம் என்ன கேட்டிங்க? அதான் சார், இந்த வீடு வந்து பழைய வீடு, பழைய வீடு வந்து உங்களோட ஏற்காட்டில் இருக்கிறதுனால மழை வந்து எந்த பக்கம் இருக்குன்னு பார்த்துக்கணும் சார். சரிங்க. மழை இயற்கையாக தெற்கு மேற்கு இருந்ததுன்னா நல்ல விஷயம், வடக்கு கிழக்கு இருந்து அதுக்கு அது வந்து கட்ட முடியலன்னா கடவுள் வந்து நான் இல்லைன்னு சொல்லலாம், நீங்கள் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா கடவுள் உங்களுக்கு வந்து இன்டெரக்டாக வந்து இறை குறிப்புகளை கொடுக்குறாரு, அப்போ கட்டாதீங்க, நீங்கள் அப்போ பிளெயின்ஸுக்கு வந்துருங்கன்னு அர்த்தம் சார். மூன்றாவது விஷயம் வந்து என்ன சொன்னீங்க, ஜோதிடமா? சார் ரெண்டுமே காரணம் கிடையாது சார், நான் வாஸ்து கன்சர்னுக்காக நான் போயிலாம் சொல்ல விரும்பல. ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, நீங்கள் நல்லது பண்ணீங்கன்னா நல்ல நேரம் இன்றைக்கி ஆரம்பிச்சிடும் சார். அது வந்து ஒரு அஸ்ட்ராலஜர் சொல்லக்கூடிய நல்ல நேரமோ, வாஸ்து கன்சர்ன் வீடு கட்டிட்டா இதுதான் நல்ல நேரம்ன்றதுலாம் என்னை பொறுத்த வரைக்கும், நான் ஒரு படித்தவனா ஒரு இன்ஜினியரிங் ப்ரொஃபஷனலாக நான் சொல்கிறேன், அது எனக்கு ஒவ்வாத விஷயம் சார். நான் 2003 வரைக்கும் வாஸ்துப்படி வீட்டில் இல்லை, 1987 எனக்கு படிப்பே வராதுன்னு எங்கள் ஊரில் திருநெல்வேலியில் மூன்று ஜோதிடர்கள் சொன்னாங்க. அப்போ அந்த ஜோதிடர்கள் தான் தவறே ஒழிய ஜோதிடம் தப்பில்லை, ஜோதிடம்ன்றது மிகப்பெரிய அறிவியல். அப்போ வாஸ்துப்படி இல்லைனா ஒருத்தன் இறந்து போயிடணும் செத்து போயிடணும்லாம் கிடையாது. நான் 2003 வரைக்கும் நானே வாஸ்துப்படி வீட்டில் இல்லை, அப்போ நான் உயிரோடு தானே இருக்கேன், நான் அதுக்கப்புறம் தான் நான் சாதித்தேன். வாஸ்துப்படி வீட்டுக்கு வந்து சார், நீங்க ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்க, நீங்க வந்து உங்க குலதெய்வம் வழிபாடு இருக்கா உங்களுக்கு? முன்னோர்களுக்கு திதி ஒழுங்கா தரீங்களா? முன்னோர்களுக்கு திதி ஒழுங்கா தரீங்களான்னு கேட்டேன். இறந்தவர்களுக்கு திதி ஒழுங்கா கொடுக்குறீங்களான்னு கேட்டேன். ரெண்டு விஷயம் சார், ஒண்ணு வந்து உங்களோட ப்ராப்ளம் நான் வந்து ஃபோர்ஸ் பண்றது வந்து முதல் விஷயம் நான் சொன்னதும், ரெண்டாவது திதியும் தான் சார். திதி வந்து நல்ல ஒரு பவானி கூடுதுறை திருவையாறு ஐயாரப்பர் கோயில் அப்புறம் பாபநாசம் திருநெல்வேலி மாவட்டம் இந்த மூன்று இடங்கள்லையோ ராமேஷில் கொடுக்குறது ரொம்ப சிறப்பு. நீங்கள் திதி கொடுங்க, குலதெய்வ வழிபாடை வந்து கைவிட்றாதீங்க. இந்த ரெண்டு விஷயம் உங்களுக்கு பெரிய மாற்றம், நீங்கள் ரொம்ப கிளாரிட்டியாக பேசுகிறீங்க சார். ஸோ உங்களுக்கு கிழக்கு வந்து பெரிய அட்வான்டேஜ் உள்ள ஒரு இடத்துல இருப்பீங்க நான் நம்புகிறேன். உங்களுக்கு கடவுள் அப்படின்னு சொன்னால் திருவண்ணாமலை அண்ணாமலையார் மிக சிறந்த கோவில் சார், மிகப்பெரிய மாற்றம் உங்கள் லைஃப்பில் ஏற்படும் குமார். அதுக்கு எனக்கு அன்பான வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். நன்றி. சிறு நேர வாசு குறித்த மிக தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க, அற்புதமான ஆன்மீக தகவல். சால கிராமம் பத்தி சொன்னீங்க, பணம் ஈர்ப்பதற்கான வழிமுறைகள் சொன்னீங்க, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு மிக தெளிவான விளக்கங்களும் கொடுத்தீங்க சார், மிக்க நன்றி. ஸ்ரீமத்ய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தனை ஹெதவேன் நந்தநந்தன சுந்தரிய கோதாய நித்தியமங்கலம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், எல்லா புகழும் ஆண்டாளுக்கு. மீண்டும் அடுத்த திங்கள் காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இவ்வளவு நேரம் நம்ம வாஸ்து குறித்து தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா, அடுத்ததாக ஜோதிடம் குறித்து நிறைய விளக்கங்கள் தெரிஞ்சுக்க போறோம். உங்களுடைய சந்தேகங்களையும் எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம், இணைந்திருங்கள்.